ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இதில் நான் 500 grams ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். 1 spoon chilli பவுடர், 1/2 spoon turmeric அண்ட் salt. இதை மூணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பன்னீர் கோட் பண்ணிவிடுங்க. ஒரு 10 minutes மேரினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 1 spoon ghee எடுத்துக்கலாம். இப்போ மேரினேட் பண்ண பன்னீரை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, இல்லைனா ஹார்ட் ஆகிடும். ஜஸ்ட் எல்லா சைடும் ஃப்ளிப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா போதும். இப்போ அதே பேனில் 2 spoon கடலை மாவு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திக் கன்சிஸ்டன்சிக்காக கடலை மாவு சேர்க்குறோம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் பட்டர் போடலாம். 1 spoon பட்டர், 2 spoon ghee போடுறேன். ரெசிபியில் நம்ம ஆயிலே சேர்க்கல, ஃபுல்லாகவே ghee அண்ட் பட்டரில் தான் பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 2 bay leaves, 2 cinnamon sticks, 5 கிராம்பு, 3 ஏலக்காய் தட்டி வச்சு அதை போடுறேன். 1 spoon சீரகம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு 3 onions சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஆனியன்ஸ் பேஸ்ட்டாக ஆட் பண்ணுவாங்க யூஸ்வலி, ஆனால் இங்கே வந்து நான் நல்ல ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். பொடிசாக நறுக்கி போடுங்க. 1 spoon salt சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் நல்லா கேரமலைஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் திரும்ப 1 spoon பட்டர் ஆட் பண்ணுங்க. இப்போ 2 spoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ 1.5 to 2 spoons chilli பவுடர் போடுறேன். chilli பவுடர் வந்து கஷ்மீரி chilli பவுடர் போட்டோன்னா நல்ல ரெட் கலரில் வரும் கிரேவி. அடுத்து 1 spoon சீரகப்பொடி போட்டு இந்த எல்லாமே ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா. இப்போ 3 spoon கர்ட் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போ வறுத்து வச்சுருந்த கடலை மாவு சேர்க்குறோம். இப்போ மசாலா நல்லா ஃப்ரை பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 4 தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த தக்காளியும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ கசூரி மேத்தி 1 spoon நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ 1/2 cup தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ பன்னீர் சேர்க்குறோம்.
கரம் மசாலா ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி இலை, இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ உங்கள் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம். இதில் தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலாக்கான டிப்ஸ் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.